சொந்தமாச்சே மாமாவாச்சே ராமாவோட மாமனாராச்சேன்னு நான் விட்டு கொடுத்தத அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டே என்ன கோழன்னு நினைக்கிறாரு. கங்கா, குலசேகன ஒரு முரடம் மட்டும் கிடையாது, ஒரு முட்டாள். முன்ன பெண்ணு எதையும் யோசிச்சு பார்க்க மாட்டாரு. நான் யோசிக்க வைக்கிறேன் கங்காவோட ஏண்டா மோதினோன்னு யோசிக்க வைக்கிறேன். என் புருஷ மேல கைய வச்சவன நான் கதற வைக்கிறேன். என் குடும்பத்தை அழிக்கணும்னு நினைச்சவன நான் அழிக்கிறேன். நான் குலசேகரன் மாமாவுக்கு ஒரு பாடம் போட்டாம திரும்பி வரமாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க கங்கா. கங்கா சார், நவனா மேடம் கூட போட்டுமா? வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். நீ ஆபீஸ்க்கு போ. ஏய் நில்லுடி, நீ வந்த வேலை முடிஞ்சிருச்சா? ஆண்டி என்ன சொல்றீங்க? அடிச்சி வாய மூடு. எந்த நேரத்துல எதை சொல்லணும்னு உனக்கு தெரிய வேண்டா? என்ன ஆண்டி, உண்மையை சொன்னாலும் திட்டுறீங்க, சொல்லலனாலும் திட்டுறீங்க. ஏண்டி, அவங்க சந்தோஷமா அனிமூனுக்கு போக இருந்தாங்க, அதை கெடுத்துட்டேடி. ஏய், உனக்கு உண்மையான அக்கறை இருந்திருந்தா பெரியவங்க எங்ககிட்ட சொல்லியிருக்கணும். இத காதும் காதும் வச்ச மாதிரி நாங்க ஐயா கிட்ட சொல்லிருப்போம். அவரு குலசேகரனை பிடிச்சு உள்ள வச்சிருப்பாரு. எதை சொல்லணுமோ அதை சொல்லாம மறைச்சு அப்ப எங்களையெல்லாம் படுத்தின. இன்னைக்கு எதை சொல்லக்கூடாதோ அதை சொல்லி இப்ப மறுபடியும் எங்களை படுத்தின. என்ன ஆண்டி, சொன்னாலும் தப்புங்கிறீங்க, சொல்லலனாலும் தப்புங்கிறீங்க. நான் என்னதான் செய்யறது? நான் வரேன் ஆண்டி. வாங்க ஐயா கிட்டே கேட்டு சம்மதம் வாங்கிடுவோம். ஐயா ஐயா, ஊருக்காரங்க எல்லாம் வந்திருக்கோம் ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம், வாங்க. என்ன ஊருக்காரங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வந்திருக்கீங்க? வாங்க உள்ள வாங்க. பரவாயில்லைங்க ஐயா. என்ன விஷயமா வீடு தேடி வந்திருக்கீங்க? ஐயா, நம்ம வீட்டு மாப்பிள்ள கலெக்டர் சார் பூர்ண குணமடைஞ்சிட்டாருன்னு நாங்க கேள்விப்பட்டோம். எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷங்க ஐயா. நம்ம கங்கா அம்மா தான் பல நாள் விரதம் இருந்து வேண்டுதல் செஞ்சு கலெக்டர் உயிரை மீட்டு வந்திருக்காங்க. கலெக்டர் சார் குணமாயிட்டா நம்ம ஊர் சார்பில் சமபந்தி விருந்து வைக்கிறோம்னு எல்லையம்மனுக்கு நாங்க வேண்டிட்டு இருக்கோம். இதுல கங்காமாவும் கலெக்டரும் கலந்துக்கணும். நல்ல விஷயமா தான் கேக்குறீங்க. இதுக்கு என் பொண்ணு மாப்பிள்ளையும் வேண்டாம் சொல்ல போறாங்க. பொண்ணு மாப்பிள்ளையும் வெளியூர் போறாங்க, அவங்க போயிட்டு வந்தோடனே ஏற்பாடு பண்ணிடலாம். கங்காமாக்கு 100 ஆயுசு, இதோ அவங்களே வந்துட்டாங்க. மாப்பிள்ளையோட வெளியூர் போறேன்னு சொன்னா திடீர்னு வந்து நிக்கிறாளே, ஏதாவது பிரச்சனையா? கங்காமா வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். என்னம்மா ஊருக்கு போறதா போன் பண்ணி சொன்ன, திடீர்னு வந்திருக்க? உள்ள வாங்கப்பா சொல்றேன். வாமா வாங்க. பெரியமா அப்பா ரெண்டு பேரும் உடனே கூட வாங்க, குலசேகரன் மாமா வீட்டுக்கு போனோம். என்னம்மா சொல்ற, என்னாச்சு? குலசேகரன் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டானா? பிரச்சனை பண்ணாலும் பரவாயில்லப்பா, சமாளிச்சிருவேன். ஆனா குலசேகரன் மாமா உங்க மாப்பிள்ளையோட உயிரை பறிக்க நினைச்சாரு. கொஞ்சம் விட்டு இருந்தா அவரை கொன்னு இருப்பாரு. என்னம்மா சொல்ற, மாப்பிள்ளைய குலசேகரன் கொன்னு இருப்பானா? ஆமாப்பா, ஒட்டுமொத்த குடும்பமும் என் புருஷனை காப்பாத்தணுங்கிறதுக்காக கோயில் கோயிலா அலைஞ்சி வேண்டுதல் செஞ்சு விரதம் இருந்து ராத்திரி பகலும் தூங்காம பிரார்த்தனை செஞ்சு கண்ணீர் செஞ்சு கதறி அழுதமே, இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு தெரியுமாப்பா? இந்த குலசேகரன் மாமா தான். கேட்டா
ஆமாப்பா, குலசேகர மாமா தான் கூலிப்படையை ஏவி விட்டு அவர் கோயம்புத்தூர்ல கொடூரமான முறையில அடிச்சு கொலை பண்ண சொல்லியிருக்காரு. டாக்டருங்கெல்லாம் எப்போ என்ன உயிர் போலான்னு கடி வச்சது, காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னது, இது எல்லாத்துக்கும் காரணம் குலசேகர மாமா தான்ப்பா. இதனால நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் கொஞ்சமா நெஞ்சுமா? இத்தோட விட்டாரா? உங்க மாப்பிளைக்காக நாம எல்லாரும் தெய்வத்துக்கிட்ட வேண்டிட்டு இருக்கும் போது குலசேகர மாமா ஒரு மந்திரவாதியை கூட்டிட்டு வந்து அவரை சாகடிக்க முயற்சி பண்ணாரு. இதெல்லாம் உனக்கு எப்பமா தெரிஞ்சது? இப்பதான்ப்பா, ஊருக்கு கிளம்புற நேரத்தில் தெரிஞ்சது. இதுக்கு ஒரு முடிவு கட்டாம விடக்கூடாதுன்னு உடனே உங்ககிட்ட வந்தேன். இப்படிப்பட்ட ஒரு கொலகார பாவியா எங்க அண்ணன்? இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு தங்கச்சியா பிறந்ததுக்கு நான் வெக்கப்படுறேன். ஐயா, நீங்க இதை சும்மா விடக்கூடாதுங்கய்யா. என் அண்ணன் ஆச்சரி நீங்க முகதாட்சணிய பார்க்க கூடாது. கங்காவோட பக்தியால அவ புருஷ உயிரை காப்பாத்திட்டா, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? முருகா, நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கே. இல்லைனாச்சியா, குலசேகரனுடைய அத்தியாயம் இதோட முடிஞ்சு போச்சு. நீ இல்ல, அந்த கடவுளே வந்து சொன்னாலும் அதை நான் ஒத்துக்க மாட்டேன். என் ரத்தம் நாடி நரம்பெல்லாம் துடிக்குது. கங்கா, இனிமேல் அவனை விட்டு வைக்க கூடாது. சுப்புலட்சுமி மேல இருக்கிற கோபத்தினால என் மாப்பிள்ள மேல கை வைக்கிறதுக்கு அவனுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? என் மாப்பிள்ளைய கொல்ல நினைச்சவனே இனிமேல உயிரோட விட்டு வைக்க கூடாது. கங்கா, நீ உடனே எஸ்பியை பார்த்து குலசேகர மேல புகார் கொடுத்து உடனே அவனை கைதி பண்ண சொல்லு. நானும் எஸ்பிக்கு போன் பண்றேன். நீ சட்டப்படி நடவடிக்கை எடு. நான் ஊர் பஞ்சாயத்தை கூட்டி நடவடிக்கை எடுக்கிறேன். சரிப்பா. கொஞ்சம் பேசாமத்தான் நில்லுடி. எனக்கெல்லாம் பேச தெரியாமத்தான் நான் பேசாம நிக்கிறேனா? இப்ப ஏதாவது பேசணும், ஐயா இருக்கிற கோபத்துக்கு நம்ம தோளை உரிச்சிருவாரு. பேசாம நில்லு. கங்கா, நீ தைரியமா நடவடிக்கை எடுமா. உப்ப தின்னவன் தண்ணிய குடிச்சே ஆகணும். தப்பு செஞ்சவன் தண்டனை அடைஞ்சே தீரணும். என் பொண்ண விதவையாக்கி பார்க்கணும்னு நினைக்கிறவன் ஒரு நாள் என் அண்ணனா இருக்கவே முடியாது. என் அண்ணன் குற்றவாளி. சட்டப்படி நீ நடவடிக்கை எடுத்து அந்த ஆளை கைது செய். போமா, புறப்படுமா, போமா. பாமா. ஒரு விஷயம் நடந்திருக்கு. நடந்தது எல்லாம் கேட்டீங்கல்ல? ஆமாங்க ஐயா, கேட்டேன் ஐயா. நம்ம இதுக்கு மேல அந்த குலை சேரணும் சும்மா விடவே கூடாதுங்க ஐயா. விட கூடாதுங்க ஐயா. நீங்க அந்த குலசேகரனை எங்க இருந்தாலும் கட்டி தூக்கிட்டு வாங்க. அவனை போலீஸ்ல ஒப்படைக்கலாமா இல்ல பஞ்சாயத்துல நிறுத்தி ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கலாமான்னு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். ஐயா, எங்க அப்பாவை தூக்கிட்டு வர்றதுக்கு இவ்வளவு பேர் எதுக்கியா? நான் ஒருத்தனே போதும், கட்டி தூக்கிட்டு வந்துடுறேன். அட பாவி, நாசமா போறவனே, பெத்த தகப்பன புடிச்சு குடுக்கறேன்னு சொல்றானே, இவன் நல்லா இருப்பானா? தம்பி, உங்களோட நாங்களும் வர்றோம், உங்களுக்கும் உதவியா இருக்கும். சரி வாங்க, சரி கூட்டிட்டு போங்க. வாங்க. அடியே, இப்ப நம்ம நிலைமை சரியில்லை. ஏதாவது செஞ்சு மாட்டிக்கிட்டோம், நம்ம முதுகுல டின்ன கட்டிடுவாங்க. நாம நல்லவங்களா நடிக்கிற தவிர வேற வழி இல்ல. நான் இதுல இருந்து நைசா கழுந்துக்கிறேன். நீ உன் அப்பாவுக்கு எப்படியாவது தகவல் சொல்லிரு. மாமா! ஐயோ, அப்பாவுக்கு எப்படியாவது தகவல் சொல்லணுமே.
அப்பா போலீஸ் கிட்டே மாட்டிக்க கூடாது, இந்த ஊர்க்காரங்க கிட்டே மாட்டிக்க கூடாது. எப்படியாவது தப்பிச்சு போயிடுங்கப்பான்னு சொல்லணும். போலீஸ்காரங்களும் ஊர்காரங்களும் உங்களை பிடிக்கிறது வர்றாங்க, தப்பிச்சு ஓடி போயிருங்கன்னு சொல்ல போறிய? போன தடவை இந்த மாதிரி நீ தகவல் சொன்னதுனாலதான் உங்க அப்பா எங்கிட்ட மாட்டாம தப்பிச்சு ஓடிட்டான். அதே மாதிரி இந்த முறையும் தப்பிக்க வைக்க பாக்குறியா? உன் போன் எங்க? போன கொடு. போனா? அதெல்லாம் என்கிட்ட இல்லங்க. ஏய், அத இடுப்புல சுருகி வச்சி அந்த போன கொடு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல அத்தை. ஐயோ அத்தை, அத்தை ஐயோ, எங்க ஐயா வீட்டு சொத்தெல்லாம் போச்சு. டேய், என் வீட்டு சொத்து போறத பத்தி நீ கவலைப்படாத. உள்ள போ, போ உள்ள. அடி பிச்சு, வா, ஏய் உக்காரு, ஏய் தரையில உக்காரு. ஐயா என்னங்க இது, என்ன போய் தரையில உக்கார சொல்றீங்க? நான் சின்ன ராஜியாருங்கய்யா. நீ சின்ன ராஜியார் இல்ல, சின்ன பச்சு உள்ளவ. உக்காரு கீழே. ஏய், அழுது காரியம் சாதிக்கிற வேலையெல்லாம் வேண்டாம், ஒழுங்கா கீழே உக்காரு. அப்படி நகந்தா ரெண்டு காலை சூடு போடு. சரிங்க. அவங்க சொல்லாமே செய்வாங்க, இதுல நீங்க சொல்லி வேற வைக்கிறீங்க. அரைஞ்சு பழுகளெல்லாம் காட்டிடுவேன். அழுகிய நிறுத்த இல்லனா வாயிலேயே சூடு போடுவேன். இது தவிர வேற என்ன தெரியும் உங்களுக்கு? அப்பாவுக்கு எப்படியாவது தகவல் சொல்லி ஆகணுமே, இல்லைன்னு இந்த கூறுகட்ட ஜெயச்சந்திரன் அப்பாவை பிடிச்சிட்டு வந்து இங்கே நிறுத்திடுவானே. இப்ப என்ன செய்யறது? இளவஞ்சி அக்காவோட அப்பாவ இந்நேரம் பிடிச்சிருப்பாங்களா? ஊர் ஜனங்க பிடிச்சிருப்பாங்களா இல்ல போலீஸ் பிடிச்சிருப்பாங்களா? யாரு பிடிச்சா என்ன? இந்த தடவை குலசேகரன் தப்பிக்கவே கூடாது. இனிமே அந்த ஆள் இந்த மாதிரி எல்லாம் செய்யவே கூடாது. குறைஞ்சது 6-7 வருஷமாவது உள்ள இருக்கணும், அப்பதான் அந்த ஆள் திருந்துவாரு. நீ எப்படி இங்க வந்த? உன்னை அங்கேயே உட்காரணும் தானே ஐயா சொன்னாரு, அதுக்குள்ள இங்க வந்துட்டியா? அத்த, ஐயா எந்திரிச்சு தானே வரக்கூடாதுன்னு சொன்னாரு, நான் வரக்கூடாதுன்னு சொன்னாரா? அத்த அத்த, எங்க அப்பா பாவம், அவரு நாச்சாரோட அண்ணன், அவரு ஜெயிலுக்கு போனா உங்களுக்கு தானே அசிங்கம். சொந்த அண்ணன் மேல உங்களுக்கு பாசமே இல்ல, அவரு உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னு தெரியுமா? நீங்க நாச்சியாரா இருக்கணுங்கிறதுக்காக தான் அவர் இப்படி எல்லாம் செய்யறாரு. ஏய் ஏய், புலம்பாம அங்க போய் உட்காரு, இல்லனா என்கிட்ட உத வாங்குவேனே, போ. அத்தை, உங்களுக்கு உங்க சொந்த அண்ணன் முக்கியமா இல்ல அது சுப்லட்சுமி மக கங்கா முக்கியமா? எங்க அப்பாவை நீங்க மன்னிக்க மாட்டீங்களா அத்தை? ஏய் மரியாதை அங்க போடி, போடிங்கறல்ல. Thank you.
அப்பாக்கு போன்ல தகவல் சொல்லணுமே, என்ன செய்யலாம்? அத்த தாகமா இருக்கு, தண்ணி குடிக்கணும். அத்த ஏய் உக்கார், அசையாம உக்காரணும். வடிவு அத்த கொஞ்சம் தண்ணியா கொண்டு கொடு போ. அத்த வேணா. அத்த வடிவுக்கு எதுக்கு சிரமம், நானே போய் குடிச்சுக்கிறேன். எனக்கு ஒன்னும் சிரமம் இல்ல, தவிச்ச வாய்க்கு தண்ணி குடுக்கறது புண்ணியம் தான். நானே எடுத்துட்டு வரேன். தண்ணி குடிக்கிற சாக்குல உள்ள போய் அப்பாக்கு போன் பண்ணலாம்னு நினைச்சா முடியலையே, என்ன பண்றது? அத்தையோட மொபைல சுட்டு வச்சிருக்கியா? இருடி, உன்னை மாட்டி விடுறேன். அத்தை, அத்தை நிறைய தண்ணி குடிச்சனா வயிறு முட்டுதத்த போகணும். இத பார், ஏதாவது ஏடா கூடமா பண்ணணும் நினைச்ச கொன்னுடுவேன் உன்ன. போயிட்டு வந்து மரியாதைய அதே இடத்துல உட்காரணும். சரி. திருட்டு பயலே, திருட்டு பயலே, சேதி கேளடா, ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வகையில் திருடந்தானடா, உள்ளே திருடந்தானடா. மாட்டிக்கியா? பயலே, திருட்டு பயலே, சரி.